ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டெல்சன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா, மணப்பாடு. ஒரு சின்ன ட்ரிப். நான் வந்து தூத்துக்குடி. நான் தூத்துக்குடியிலேருந்து மணப்பாடு கோயிலுக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகிறோம். அப்படியே அங்கேருந்து திருக்கல்யாணமாதா கோயிலுக்கு போகலான்றிருக்கேன். அது அப்படியே உங்களோட வீடியோ உங்களோட போட்டு உங்களோட என்னுடைய பதிவு உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். சரியா? இது ஒரு ரைடரு. அங்க இருந்து நிறைய மூடி வண்டி தெரியுற மாதிரி. ஆ, ஃபர்ஸ்ட் ரைடரு வெனிஸ்டன், செகண்ட் ரைடரு டெல்சன், ஆ சாரி எக்ஸலன்ட், ஓகேவா? தேர்ட் ரைடரு இவர் கேமராமேன் டெல்சன், ஓகேவா? இது ஒரு ஆறு. இந்த ஆறு பக்கத்தில் வண்டி நிப்பாட்டி நாங்கள் ஒரு சின்ன கொடுத்துருக்கோம், ஓகேவா? அப்படியே போகிற வழியில் திருச்செந்தூரில் அப்படியே ஒரு டீ ஸ்டாலில் நிப்பாட்டி டீ குடித்தோம். நைட்டு அப்படியே கோயிலில் ஸ்டே பண்ணோம். கோயில் ஓரத்தில் அந்த மண்டபப்படியில் படுக்கச்சுள்ள கடல் அலைகள் வந்து இசை மாதிரி எங்கள் காதில் பாஞ்சிச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை அனுபவித்து பார்த்தா தான் அது தெரியும். நான் சொன்னாலும் புரியாது. ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக அனுபவிச்சு பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் படுத்து பாருங்கள். தூக்கம் அந்த மாதிரி ஒரு இசையாக இருக்கும். காதில் அலைகள் சத்தம் காதில் ஒரு இசையாக வந்து இருக்கும். சூப்பராக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நான் எடிட் பண்ணி போடுற வீடியோ அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது. ஏன்னா மொபைலில் தான் எடிட் பண்ணுறேன். எனக்கு அந்தளவுக்கு எடிட்டிங்கும் தெரியாது. ஏதோ சுமாராக எடிட் பண்ணியிருப்பேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேங்க ப்ளீஸ். காலையில் எழுந்திரிச்ச உடனே சன்ரைஸ் பார்த்தோம். செம்ம ஃபீலிங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. கன்னியாகுமரியில் எப்படி சன் பார்க்குறது ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி கன்னியாகுமரியிலையும் அது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா அந்த பெரிய மலமாக இருக்கும் கடற்கரை ஓரத்தில். அதுலேருந்து லைட் ஹவுஸ் ஓரத்துலேருந்து பார்க்குறது வேற ஃபீலாக இருக்கும். மூணு பக்கம் கடல் மாதிரி தான் இருக்கும் கன்னியாகுமரி மாதிரியே. நீங்கள் மணப்பாடு போகலன்னா ஆல்ரெடி போய் பாருங்கள். அது வேறு ஃபீலாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு கடலை பார்க்கக்கூடிய ஒரு அந்த ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.